கல்லறை தினத்தையொட்டி கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் சமாதியில் மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி வழிபாடு நடத்தினர். உயிர்நீத்த கிறிஸ்தவர்களின் சமாதியில் வழிபடும் நாளாக ஆண்டுதோறும் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு கல்லறை திருநாள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பேராலயத்தை சுற்றி அடக்கம் செய்யப்பட்ட பாதிரியார்களின் சமாதிக்கு பேராலய பங்கு தந்தை சூசை மாணிக்கம் தலைமையில் புனிதம் செய்யப்பட்டு திருப்பலி செய்யப்பட்டது. அதன்பின் சுனாமியால் உயிரிழந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கல்லறை தோட்டத்தில் கல்லறை திருநாள் வழிபாடு நடைபெற்றது. திருச்சி சாலையில் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க ஒவ்வொரு குடும்பத்தினராக கல்லறை தோட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில தேவாலயங்களில் உள்ள கல்லறைகளில் கொரோனா அச்சம் காரணமாக கல்லறை திருநாள் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன. நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் கல்லறை தோட்டங்களுக்கு சென்று தங்களது உறவினர்களின் கல்லறையை தூய்மைப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஊதுபத்தி ஏந்தி ஜெபம் செய்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். இந்த கல்லறை திருநாள் அன்னைக்கு ஒரு திருப்பலி ஒன்று இங்கே கல்லறையில் வச்சு நடக்கும். அந்த ஃபாதர் வந்து கல்லறையெல்லாம் பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் இந்த வருஷம் வந்து இந்த கொரோனா ப்ராப்ளம் இருந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் கூடக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ் வந்து தனியாக சர்ச்சில் நடக்குது, கல்லறையை வந்து தனியாக வந்து பிளஸ் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் ஜாட் சாலையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கான கல்லறை தோட்டத்தில் ஏராளமானோர் காலை முதலே தங்களது முன்னோர் சமாதியை தூய்மைப்படுத்தி மலர் தூவி ஜெபம் செய்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உப்பளம், அரியாங்குப்பம், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள கல்லறைகளில் மாலை அணிவித்து பூக்கள் தூவி மெழுகுவத்தி ஏந்தி கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்தனர். தேர்தல் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் என கட்சி நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக மக்கள் நீதி மய்ய மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று முதல் 3 நாட்களுக்கு கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துகிறார். தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஆலோசனை நடக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக வந்தபோது கமல்ஹாசன் கார் மீது பூ தூவியும் செண்டை மேள இசையுடனும் கட்சி தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். நாட்களில் 8 பிரிவாக ஆலோசனை நடக்கிறது. காலையில் நடைபெற்ற ஆலோசனையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கடலூர் மாவட்டங்களில் உள்ள 36 தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் பிரச்சார வியூகம் குறித்து கமல்ஹாசன் ஆலோசித்தார். கட்சி நிர்வாகிகளின் பொறுப்பு மிகவும் கடினமானது எனவும் சிறப்பாக செயல்படுங்கள் என்றும் பேசியுள்ள கமல்ஹாசன் கூட்டணி விவகாரங்களை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தேர்தல் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் என்றும் கூறியுள்ளார். இதனிடையே கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்வதற்கான வாகனமும் தயாராக உள்ளது.